மனு விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி அளித்திருக்கிறார். பள்ளிகளில் யார் உரையாற்றலாம் என்பதை வரையறுக்க விரைவில் கமிட்டி உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி அளித்திருக்கிறார். அவர் பேசிய அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சார்ந்தவங்க ஒரு பெரிய ஒரு அவமானம் படுத்தி இருக்கிறார்கள் அளவுக்கு ஒரு புகாரை அளித்திருக்கிறார்கள். அது இனிமேட்டு வந்து போலீஸும் மாற்றுத்திறனாளிக்காரங்க யார் அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அவங்க சேர்ந்து அவர் மேல தப்பா இல்லையா அப்படிங்கறது வந்து எந்த விதமான நடவடிக்கை சட்டம் தன் கடமையை செய்யணும். நாங்கள் இனி இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் நடக்கும்பொழுது ஒரு கைட்லைன்ஸோட யார் யார் பேசணும், எப்போ எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும், அதற்கு என்ன விதிமுறைகள் என்பதை நாங்கள் வரையறுக்க இருக்கின்றோம் என்று சொல்ல மிக விரைவில் அதுக்கான கமிட்டியை நாங்கள் போட்டு மகாவிஷ்ணு விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் இனி எதுபோன்ற ஆட்களை உள்ளே உரையாற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை உருவாக்குவதற்கு கமிட்டி அமைக்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியுள்ளார்.